வணக்கம், என் பெயர் அஸ்வினி. நான் சேகரம் ஊராட்சி ஒன்றிய நன்னிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். செங்கம்பட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். நான் திருக்குறள் கதை சொல்ல போகிறேன். திருக்குறள், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையை கொல்லும் சினம். கதை, கந்தனின் உருவமே கோபம் 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 என்றாகி போனது. கந்தனை யாராவது விசாரித்தால் எப்பவும் கோபத்தோடு உருன்னு அலைவானே, அவனை தானே கேட்கிறீங்க என்று மாணவர்கள் எளிதாக சொல்லிவிடுவர். அதனால் அவனிடம் நெருங்கி பழகவும் மாணவர்கள் பயந்தனர். கந்தன் ஒரு நாள் அவன் நண்பனான நன்மாரனிடம் பேசி கொண்டிருந்தான். நீ தின் எல்லாம் சும்மா ஜம்முன்னு அழகா இருக்கியே, நான் மட்டும் ஏன் முகமெல்லாம் கருத்து போய் இப்படி இருக்கேன் என்றான் கந்தன். இன்னும் உனக்கு காரணம் புரியலையா? புரியலை கந்தா. நெருப்பில் வாடிய பூக்கள் தம்மோட அழகையெல்லாம் இழுத்திருக்கு. அதுபோல் தான் உன்கிட்ட மாறாம இருக்க கோபத்தால் உன் முகம் அழகையெல்லாம் இழுத்திருக்கு. பொடி வைத்தாற் போல் சொன்னான் நன்மாறன். நன்மாறன் சொன்னதில் உண்மை இருக்கவே தன் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த தொடங்கினான். கந்தன் ஒரு மாத காலம் கடுமையான விரதம் போல் காத்தான். அன்று கண்ணாடி தன் முகத்தை பார்த்தான். அது எத்தனை அழகாக இருந்தது தெரியுமா? இந்த கதையின் மூலம் நாம் அறிவது, ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்துக்கொள்ளாவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும். நன்றி, வணக்கம்.